கிராம நிர்வாக அலுவலர் உள்பட குரூப் 4 பதவிகளில் வரும் காலி பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு 2022 ஜூலை 24 தேதி நடைபெற்றது. இந்த தேர்வை தமிழ்நாடு முழுவதும் 1,850,000 பேர் எழுதினர். இவர்களுக்கான தேர்வு முடிவு 2022 அக்டோபர் மாதமே வெளியிடப்படுவதாக இருந்த நிலையில் தற்போது வரை தேர்வு முடிவு வெளியாகவில்லை. இந்த பிரச்சினை சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆனது. அதன்படி இந்த மாத இறுதிக்குள் தேர்வு முடிவு வெளியாகும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்தது. ஏற்கனவே தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியான போது 7,301 காலியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது காலி பணியிடங்களை கூடுதலாக அதிகரித்து TNPSC நேற்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 2,816 இடங்கள் அதிகரிக்கப்பட்டு மொத்தம் 10,117 காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்பட இயக்குநர் கார்த்திகி கான்சால்ஸுக்கு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகைக்கான காசோலையை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதுமலை யானைகள் முகாமில் எடுக்கப்பட்ட தி எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படம் குறும்பட பிரிவில் ஆஸ்கர் விருதை வென்றுள்ளது. இந்த குறும்படத்தை கார்த்திகி கான்சால்ஸ் இயக்கியுள்ளார். தமிழகத்தின் முதுமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் பணியாற்றி வரும் பொம்மன் மற்றும் பெள்ளி ஆகிய யானை பராமரிப்பாளர்கள் 6 மாத வயதில் முகாமுக்கு கொண்டுவரப்பட்ட ரகு யானை குட்டியை எவ்வாறு கவனத்துடன் பராமரித்தனர் என்பதையும் அதே முகாமில் காப்பாளர்களால் வளர்க்கப்பட்ட மற்றொரு யானை குட்டியான அம்மு பராமரிக்கப்பட்ட கதையையும் விவரிக்கிறது. இந்த ஆவணப்படம் சினிமா துறையில் மிக உயரிய விருதான ஆஸ்கர் விருதை வென்றுள்ளதுடன் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளது. இந்த ஆவணப்படம் மூலம் யானைகளை பாதுகாப்பது குறித்த தமிழக வனத்துறையின் பணி உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. இதை அங்கீகரிக்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் தி எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ் பட இயக்குநர் கார்த்திகி கான்சால்ஸுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் 1 கோடிக்கான காசோலையை வழங்கினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெற்றது. 2 நாட்களாக உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவில் மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டதில் பக்தர்களின் காணிக்கை வரவாக 4,80,57,373 ரூபாய் கிடைத்துள்ளது. மேலும் தங்கம் 2,270 கிராமும் வெள்ளி 40,246 கிராமும் வெளிநாட்டு கரன்சி 1,455 நோட்டுகளும் கிடைத்துள்ளது. உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தாலான வேல், தாலி, மோதிரம், செயின், தங்கக்காசு போன்றவற்றையும் வெள்ளியாலான காவடி, வளையம், வீடு, தொட்டில், வேல், கொலுசு, பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். இவை தவிர பித்தளை வேல், ரிஸ்ட் வாட்ச், ஏலக்காய், முந்திரி, நவதானியங்கள், பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். உண்டியல் என்னும் இந்த பணியில் திருக்கோயில் கல்லூரி பணியாளர்கள், திருக்கோயில் அலுவலர்கள், வங்கி பணியாளர்கள் என 100 கணக்கானோர் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் கூடுதாழையில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்ற மீனவ மக்களின் 25 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றாமல் தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்தி வருவது வன்மையான கண்டனத்திற்கு உரியது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திசையன் விலையை அடுத்துள்ள கூடுதாழை கடற்கரை கிராமத்தில் 5,000-க்கும் அதிகமான மீனவர்கள் நாட்டுப்படகின் மூலம் பாரம்பரியமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் முறையான தூண்டில் வளைவு இல்லாத காரணத்தால் அடிக்கடி கடல் அரிப்பு ஏற்பட்டு கடற்கரை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் மீனவர்களின் மீன்பிடி படகுகள், வலைகள், மீன்பிடி உபகரணங்கள், இயந்திரங்கள் ஆகியவை கடலுக்குள் இழுத்துச் செல்லப்படும் அவல நிலை ஏற்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். மேலும் கூடுதாழையில் மீன்பிடி தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தி மீனவ சொந்தங்கள் மீண்டும் மீண்டும் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக நெல்லை மாவட்ட அனைத்து மீனவ கிராம மக்களும் போராட்டத்தில் குதித்துள்ள நிலையில் போராடும் மீனவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்க முன்வராதது ஆளும் திமுக அரசின் அலட்சிய போக்கை வெளிக்காட்டுவதாகவே உள்ளது. கூடுதாழை மற்றும் கூட்டப்புழி ஆகிய 2 கிராம மக்களின் 1/4 நூற்றாண்டு கால கோரிக்கையான தூண்டில் வளைவை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார்.
சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய RSS இயக்கத்தின் மாநில தலைவர் குமாரசாமி, RSS பேரணியை தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது என ஒரு சில இந்து விரோத சக்திகள் தூண்டுதலின் பேரில் தடை செய்யப்பட்டுள்ளது. தற்போது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கிறோம் என்றார். மத்திய அரசால் நடத்தப்படும் நவோதயா வித்யாலயா பள்ளி ஏழை எளிய மாணவியர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சிறந்த சேவையை தரக்கூடிய கல்வி சேவையை தமிழகத்தில் வரவிடாமல் தடுத்து வருகின்றனர். இதற்கு முழு பொறுப்பு தமிழக அரசுதான் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், RSS இயக்கம் தற்போது அதிவேகமாக வளர்ந்து வருகிறது என்றும், குறிப்பாக பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவ இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக அளவில் RSS இயக்கத்தில் சேர்ந்து வருகின்றனர் என்றார். மேலும் RSS இயக்கத்தின் வளர்ச்சியை கண்டு திருமாவளவன் அச்சப்படுகிறார். விரைவில் நாங்கள் திருமாவளவனை சந்தித்து RSS இயக்கத்தை பற்றி அவரிடம் தெளிவுபடுத்த உள்ளோம் என தெரிவித்தார். விவசாயிகளுக்கு நேரடியாக எந்த பயனும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் வேளாண் பட்ஜெட்டை விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் வேளாண் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக சுமார் 90 அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தது. அவற்றில் எந்தவிதமான செயல் திட்டமும் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என கூறியுள்ளார். நெல்லுக்கு 2500 ரூபாயும் கரும்பிற்கு 4000 ரூபாயும் வழங்கப்படும் மற்றும் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை அதிகரிப்போம் என்று தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்த திமுக, எந்த விளைபொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை அறிவிக்காதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வரும் நெல்மணிகளையும் கொள்முதல் செய்த நெல்மணிகளையும் மழை வெள்ளத்தில் நனையாமல் பாதுகாக்கவும் சேமிக்கவும் புதிய கிடங்குகள் அமைக்கவும் எந்த திட்டமும் இல்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், விவசாயிகளுக்கு நேரடியாக எந்த பயனும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்றும், சென்ற ஆண்டு அறிவிக்கப்பட்ட பல திட்டங்களை இன்னும் செயல்பாட்டிற்கு வரவில்லை என்பது வருத்தம் அளிப்பதாகவும் வாசன் தெரிவித்துள்ளார். 2023-24 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டில் நெல்லுக்கு அறிவித்துள்ள ஊக்கத்தொகையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் இயங்கி வரும் நூற்பாலைகளுக்கு தேவையான பருத்தியை இந்த மாநிலத்திலேயே உற்பத்தி செய்ய ஊக்குவிப்பு திட்டம், முக்கிய வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவது, தக்காளி வெங்காயம் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடின்றி எல்லா காலங்களிலும் சீராக கிடைக்க செய்வது, அதிகமாக விளையும் பயிர்களை கருத்தில் கொண்டு அவற்றை மதிப்பு கூட்டி மேம்படுத்தும் தொழில்களை தொடங்குவது, விவசாயிகளுக்கு ஆலோசனை கூற வட்டாரத்துக்கு ஒரு விஞ்ஞானி நியமனம் செய்வது என்று பல நல்ல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ள அவர், பயிர்க்கடன் வழங்க நிதி, வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டம், 10 லட்சம் குடும்பங்களுக்கு மரக்கன்றுகள் வழங்குவதன் மூலம் காலநிலை சீரமைப்புக்கு உதவுவது என அனைத்து தரப்பினரும் மகிழ்ந்து வரவேற்கும் நிதிநிலை அறிக்கை வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கும் வேளாண் அமைச்சருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம், 2023-24 ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் கரும்பு, நெல் போன்ற வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ஊக்குவிப்பு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லுக்கு அறிவித்துள்ள ஊக்கத்தொகையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் ஹிந்துகுஷ் மலைப்பகுதியில் நேற்று இரவு 6.7 ரிக்டர் அளவில் பூகம்பம் பதிவான நிலையில், அதன் தாக்கம் அண்டை நாடான பாகிஸ்தான், இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் அதிகம் உணரப்பட்டது. அந்த வகையில் பாகிஸ்தான் நாட்டின் பெஷாவர் பகுதியிலுள்ள தனியார் செய்தி நிறுவனத்தின் செய்தி அறையில் செய்தி வாசிப்பாளர் செய்தியை படித்துக் கொண்டிருக்கும் போது நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் செய்தி அரங்கமே 30 வினாடிகள் குலுங்கிய நிலையில் தொடர்ந்து செய்தி வாசிப்பாளர் செய்தியை வாசித்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவை இப்போது பலரும் இணையத்தில் பதிவிட்டு செய்தி வாசிப்பாளரின் தைரியத்தை பாராட்டி வருகின்றனர்.